வெல்கம் டு லக்ஷ்மிகா கிச்சன் இது வீடியோவில் மட்டன் உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தட் சாதம் பிரியாணி சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான சைடிஷாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் நல்லா ரெண்டு குழிக்கரண்டி அளவு ஆயில் எடுத்திருக்கேன் இது ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நீல வகையில் கட் பண்ணியிருக்கேன் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஃப்ரைடு ஆனியன் மாதிரி இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் வதக்கி எடுத்துக்கிறேன் ஒரு மிக்சி ஜாரில் பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்காக இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி விடாமல் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்த பொருள் கூட கொத்துக்கறி நீங்கள் ஷாப்லேயே கொத்தி வாங்கிட்டு வந்தாலும் பரவாயில்ல இல்லை பீஸாக இருக்கிறத போன்லாம் இல்லாமல் மிக்ஸியில் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை சேர்த்துக்கிறேன் நான் இதை மிக்ஸியில் தான் மட்டனை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி எடுத்துருங்க ஆல்ரெடி கிரைண்ட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லியிலே கூட இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் காரத்துக்காக தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் மட்டன் நல்லா சாஃப்ட்டாக ஆகும் சால்ட் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் சால்ட்டை சேர்த்துட்டு ஒரு முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம் நல்லா கிலோ அளவு மட்டனுக்கு ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே தண்ணிலாம் சேர்க்காம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் காரம் சால்ட்லாம் செட்டாகி மட்டன் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ தாளிப்பை பார்த்துக்கலாம் தாலிப்புக்கு நல்லா ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கலாம் அதில் ஆல்ரெடி ஃப்ரைடு ஆனியன் பண்ண அந்த ஆயிலே சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இதில் ஏலக்காய் தாளிக்க சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ரெண்டு பழமாக இருக்க தக்காளி நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துருங்க அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி ராவாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம் ஸோ அது நல்லா அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே இது கூட தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி கோலா உருண்டையிலையும் கிரைண்ட் பண்ணும்போது சால்ட்டு சேர்த்துருக்கேன் ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்கி நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்ததும் இந்த மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் சீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா ஃப்ளேவரும் கொடுக்கும் இந்த ஸ்டேஜில் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப் அளவு தயிர் எடுத்துக்கிறேன் தயிர் இந்த குழம்புக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃப்ரைடு ஆனியனை நம்ம இது கூட சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் மற்ற எந்த பொருளும் சேர்க்க வேணா தயிரோட அந்த தண்ணியிலே நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா க்ரீமியாக இருக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விடுவோம் நல்லா ஆயில் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லாவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்க பொருளுக்குள்ளே நல்லா குக்காகி தயிர் சேர்த்ததுனால நல்லா ஆயில் விடும் ஆல்ரெடி ஆனியனும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணதுனால எல்லாமே ஒன்றா பிளெண்ட் ஆகி நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு திக்காக இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்திருந்தால் மட்டன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி எடுத்துருக்கேன் ஸோ இதை நம்ம ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கேன் அந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம் இதை பொறிச்சு எடுத்தும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ராவாவும் சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு எதையும் மிக்ஸ் பண்ணி விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடலாம் அடிக்கடி சும்மா கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம் இல்லைன்னா உடஞ்சிரும் பொறிச்சிட்டு சேர்க்கும்போது அந்த மிக்ஸ்டேக் இருக்காது இந்த மாதிரி சேர்க்கும்போது லைட்டாக உடஞ்சிரும் ஸோ அதனால் ஓரளவு நல்லா குக்கானதும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் நம்ம எக்கு சேர்த்ததுனால இந்த மாதிரி கலரில் அது நல்லா ஒரு பொங்கி வரும் ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா அப்படியே குக் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு குக் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதும் இந்த மாதிரி திருப்பி விட்டு குக் பண்ணிக்கலாம் மட்டன் எல்லாமே நல்லா சாஃப்டாக கிரைண்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் நல்லா குக் ஆகிடும் நல்லா பாருங்கள் ஆயில்லாம் நல்லா பிரிஞ்சு வருது நல்லா மணமாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவு மட்டன்னா நல்லா குக்காகி உடையாத ஸ்டேஜ் வந்ததும் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு மிக்ஸி கிரைண்ட் பண்ண அந்த தயிர் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்தாலே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ உடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆனதும் திருப்பி விட்டு குக் பண்ணிவிட்டா இப்போ செட் ஆயிரும் பாருங்கள் தண்ணியில் நல்லா கொதிக்குது உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா நல்லா குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம் பட் நான் சப்பாத்திக்கு பண்ணதுனால கொஞ்சம் செமி கிரேவியாக தான் பண்ணியிருக்கேன் ஸோ மேலே கஸ்தூரி மேத்தி ஒரு அரை ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்டியான மட்டன் உருண்டை குழம்பு ரெடியாகிருச்சு இறக்க போகிற ஸ்டேஜில் இந்த மாதிரி கொத்தமல்லியில் தூவி இறக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு உருண்டையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சாப்பிட நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம லக்ஷ்மிகா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்